கொள்ளு சுப் ஒரு கப் செய்முறைங்க. எல்பிஜி ஸ்டவ்வில் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. ஒரு வெயிட் மிஷின் எடுத்து கொள்ளு சூப் வந்து 10 கிராம் வெயிட் போட்டு எடுத்துக்கலாங்க. 10 கிராம் சரியாக இருக்குது. 250 மில்லி தண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் 250 மில்லி தண்ணி எடுத்துக்காச்சு. 10 கிராம் கொள்ளு சூப் மிக்ஸை போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கங்க. கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி நீங்கள் ஒரு மேலே பாத்திரத்தை வச்சு ஒரு 2 நிமிஷம் துழவி கொடுத்தீங்கன்னா கொள்ளு சூப் தயார். பொங்கி நுர வந்துருச்சு, சூப் தயாராகிடுச்சு. இப்போ ஒரு பேப்பர் கப்பில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை போட்டு மேலே சூப்பை ஊற்றி கார்ன்ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் போட்டு கஸ்டமர் கையில் கொடுங்க.